कन्याकुमारी मावट्टम गणपतिपुरम वलंगुंत्रा नीरगिरी वलर्प्पु मय्यम अम्मावट्ट विवसायिकलिन वाल्वाधारत्तै उयर्त्तुम नोक्किल नन्नीर मीन वलर्प्पु अलंगार मीन वलर्प्पु मत्रुम मदिप्पु कूट्टप्पट्ट मीन वल तयारिप्पुकल कुरित्त पल्वेरु पयिर्चियुम आलोसनैगलैयुम विवसायिकलुक्कु वळंगि वरुगिरदु मेलुम मीन पदप्पडुत्तुम मुरैगलैयुम नवीन मीनपिडि तोळिल्नुट्पंगलैयुम विवसायिकलिडैये अरिमुगप्पडुत्ति वरुगिरदु அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே வீரபத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த மையத்தின் முக்கிய நோக்கமானது என்னவென்றால், இறால் பண்ணைகளில் நோய் உண்டாகாத அளவுக்கு உள்ள இறால்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இறால்களை குஞ்சி உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலம் வருவாயை பெருக்கத்தக்க அளவில் அறுவடை செய்யக்கூடிய அளவில் வளர்க்கப்படுகிறது. மேன்மேலும் இந்த நோய் தாக்காத இறால் குஞ்சிகளான வளர்க்கு பொருட்டு தாய் சினை இறால் பண்ணைகளில் உள்ள இறால் மீன்களை, அதாவது பெண் மற்றும் ஆண் இறால் மீன்களை ஒரு சில இடங்களிலிருந்து எடுக்கும் பொழுது நோய் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன வழிகள் கையாள வேண்டும் என்பதை பொறுத்தும் நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டும். அதாவது இந்த வளர்ப்பு மையத்தில் நோய் தாக்காத சினை இறால்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் மேற்கொண்டு அதன் மூலமாக இங்கேயே இந்த வளர்ப்பு மையத்திலே நாங்கள் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு பொறிப்பகத்தை வந்து நாங்கள் வைத்துள்ளோம். அந்த பொறிப்பகத்தில் வந்து வெள்ளை இறால், அதாவது பிணையஸ் வினாமி அப்படிங்கிற வெள்ளை இறால் குஞ்சுகளை நாங்கள் வந்து பராமரித்து அதை வந்து மீனவ மக்களுக்கு தரத்தை மேம்படுத்தும் மூலமாக நாங்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இது முதன் முதலாக இது 2014-15 உருவாக்கப்பட்டு இப்பொழுது வரை இது நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுமார் இதுவரை நாங்கள் இந்த 2 வருட காலத்தில் நாங்கள் இதுவரை சுமார் 1 கோடிக்கு மேல் அதிகமாக குஞ்சியை நாங்கள் உற்பத்தி செய்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதற்காக செய்யப்பட்டு வருகின்றோம். இதுபோக நாங்கள் இங்கு மீன்வள பல்கலைக்கழகத்தை அங்கமான தூத்துக்குடியில் மற்றும் அதற்கு சம்பந்தமான கல்லூரிகளின் மூலமாக நடைபெற்று கொண்டிருந்த முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி முனைவர் பட்ட படிப்புக்கான மாணவர்களை உள்ளுடைய ஆராய்ச்சி இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதுபோக நாம் ரெகுலராக, அதாவது ஒவ்வொரு மாதமும் மீனவ மகளிர் மற்றும் மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முகமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடைவெளியில் கால இடைவெளியில் நாங்கள் ரெகுலராக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பயிற்சியானது இறால் மீன் வளர்ப்பு பற்றியது, மேலும் நீர்த்தர மேலாண்மை, எவ்வாறு உணவு கொடுக்க வேண்டும், உணவு அதிகமாக கொடுப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்கள், அந்த நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூடிய எல்லா முறைகளையும் நம்ம செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். செயல்முறை விளக்கமாகவும் அதை செய்து காண்பித்து கொண்டிருக்கின்றோம். மேன்மேலும் நாங்கள் இந்த மையத்தின் மூலமாக எந்த முறையில் இறால் பண்ணையை மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களில் அது நில அமைப்பு, அதாவது சைட் செலெக்ஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மீன் பண்ணை இறால் பண்ணை வைக்க வேண்டுமென்றால் நிலமானது எந்த மாதிரி இருக்க வேண்டும், எந்த மாதிரி வகையான நிலங்களில் அது எடுத்து செய்ய வேண்டும் என்பது கூடிய நாங்கள் வழிவகைகளும் நாங்கள் ஆயத்தம் செய்து கொடுக்கின்றோம். அதுபோக அதற்கு தகுந்த வந்து நாங்கள் ட்ரெயினிங் கொடுப்பதோடு, பயிற்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் மேன்மேலும் நாங்கள் ஒவ்வொரு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் முகமாக எந்தெந்த வகையில் அவர்களுடைய திட்டங்கள், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டால், அதாவது அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மானிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, அந்த திட்டங்கள் மூலம் எவ்வளவு மானியம் கிடைக்கின்றது என்பது முதற்கொண்டு நாங்கள் அந்த பயிற்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நாங்கள் திட்ட அறிக்கை, அதாவது மீன்வள பயிற்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரெகுலராக நாங்கள் ஆலோசனை கொடுக்கின்றோம். அதுவும் இல்லாமல் மேன்மேலும் அவருடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அவருடைய இடத்திற்கே சென்று எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் அவருடைய இடத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனைகள், அதாவது டெக்னிக்கல் கைடன்ஸ், அந்த மூலமாக நாங்கள் எல்லாவித நன்மைகளையும் செய்து கொண்டு வருகின்றோம்.
அதுபோக நமக்கு எந்தெந்த மானியம் எந்தெந்த அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படுதா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படுதா எல்லா விதங்களிலும் இருந்து அதாவது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சில மானிய திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்களில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு எம்பிசி ஓசி அவ்வளவு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான மானியங்கள் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற பெண்கள் வந்து தொழில் முனைவராக இருக்கும் பொழுது அந்த தொழில் முனைவருக்கான மானியங்கள் சுமார் 50 விழுக்காடு ஆகும். அதுபோக இதே எஸ்சி எஸ்டி உடைய ஆண்கள் இந்த தொழிலை மேற்கொள்ளும் பொழுது அவளுக்கு கொடுக்கக்கூடிய மானியமானது சுமார் 40%. அதுபோக நாங்கள் பேங்கின் மூலமாக எங்களிட பயிற்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் நாங்களே பேங்கில் உள்ள வங்கி கிளைகளை அணுகி மீனவர்களுக்கு பயிற்சி கொடுத்துள்ளோம். மேலும் நாங்கள் பயிற்சி கொடுத்ததன் மூலம் இவருடைய வாழ்வார பெருக்க வந்து உங்களுடைய உதவி தேவை என்பதை நாங்கள் சொல்லி அதன் மூலம் அவங்களுக்கு லோனும் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம். மேலும் நாங்கள் வங்கி மூலம் நாங்கள் லோன் ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லா விதத்திலும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவளுடைய வாழ்க்கை ஆதாரத்தை வந்து மேம்படுத்தும் முகமாக எப்படி அமைக்க வேண்டும் என்பதன் மூலம் நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக அவளுக்கு எளிதாக புரியறாக நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். மேலும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் நாங்கள் அவர்களை அணுகும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்ன விதத்தில் வந்து நீங்கள் வளர்ப்பு மேற்கொண்டால் இன்னும் அதிகமான வருவாயை பெருக்கலாம் வாழ்வாரத்தை பெருக்கலாம் என்பதையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் மீனவர்கள்ட்டையோ அல்லது எந்த இதுவரைக்கும் நாங்கள் வந்து எந்தவித பணமோ எதுவுமே நாங்கள் வாங்கப்படாதுன்னு இங்கே எல்லாமே நாங்கள் வளர்ச்சியின் நோக்கத்தோடு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம். இந்த மையத்தை பொழுது சுமார் இதுவரை நாங்கள் 500 பேருக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம். 500 பேருக்கு பயிற்சி கொடுத்ததில் சுமார் 15 விழுக்காடுகள் அதாவது சுமார் 50 பேர் 50லேருந்து 75 பேர் இதுவரைக்கும் வந்து தொழிலை வந்து மேற்கொண்டு அதன் மூலம் நல்ல வருமானம் அடைக்கிறாங்க. அதாவது ஒரு கிராப் அப்படிங்கிறது 100லேருந்து 120 நாட்கள். அந்த 120 நாட்களை வந்து இந்த வெள்ளை கால் இறால்வை மேற்கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய வருமானம் என்னவென்று கேட்டால் சுமார் 5லிருந்து 6 லட்சம். 1.5 மாதத்திலே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 4 மாத அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமானது சுமார் 6 லட்சம். ஆனால் நமக்கு செலவினங்கள் பார்க்கும் பொழுது இதில் பாதி அதாவது 3 லட்சம் தான் ஆகும். செலவுங்கிறது கணக்கு பண்ணும்போது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா இறால் குஞ்சு வளர்க்குறோம் அதுக்கான தீவனம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து கூலிக்கு ஆள் வச்சுருக்கிறோம் இதுதான் நமக்கு செலவு விட வேறு ஒன்றும் கிடையாது. மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து முதலீடு அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக முதன் முதலில் நம்ம மேற்கொள்ள வேண்டியதுக்கு வந்து சுமார் இடங்கள் அந்த இடம் வந்து நிலமாக இருந்தாலும் சரி மண்ணால் தோண்டப்பட்ட குளமாக இருந்தாலும் சரி அல்லது சிமெண்டால் செட்டப்பட்ட குளமாக இருந்தது இந்த ரால் பண்ணையை மேற்கொள்ளும்போது 3 விதமான வளர்ப்பு முறையை மேற்கொள்ளலாம். பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து குஞ்சி வளர்ப்புக்குது முதலாவது என்னென்னா வந்து இந்த ரால் அதாவது வந்து இறாலினுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முதல் முதலில் நாப்ளியஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த நாப்ளியஸிலிருந்து ஜோயா அது வருவதற்கு 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த 3 நாளுக்கு பிறகு மைசிஸ் அந்த மைசிஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு 3 நாள். அதுக்கு பிறகு வந்து PL1 PL2 PL3 PL4 இப்படியாக PL12 வரைக்கும் வரும். இந்த PL12 வரைக்கும் வருவதற்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் சுமார் 3 வாரங்கள். 3 வாரத்துக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து குளத்தில் ஒடுவிட வேண்டும். அது வரைக்கும் நம்ம நர்சரி டேங்க் அதாவது சிமெண்ட் தொட்டியால் கட்டப்பட்ட டேங்கை வந்து நம்ம வளர்த்து அதற்குரிய உணவு வந்து கொடுக்க வேண்டும். உணவு முறையை எடுக்கப்போறோட சுமார் நம்ம 2லிருந்து 3 பங்கு விழுக்காடு வந்து உணவு கொடுக்க வேண்டும். தினமும் 2 வேளை உணவு கொடுக்க வேண்டும். மேலும் வந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி அதாவது நீர்த்தரம் மேலாண்மை எந்த அளவுக்கு இருக்க இதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சர்வேல் ஆஃப் வந்து ரேட் இருக்கும். வாழ்க்கை அதனுடைய வளர்ப்பு திறன் வந்து நமக்கு வந்து மேம்படும். ஒரு வாழ்க்கை அதாவது வந்து இறால் பண்ணையினுடைய வாழ்க்கை அதாவது குஞ்சினுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளாம பண்ணால் 100 குஞ்சில் வளர்க்கும்போது நம்ம நல்ல முறையில் அதை வந்து நம்ம பராமரித்து வந்தால் சுமார் 60லிருந்து 70 விழுக்காடு நமக்கு பலன் கிடைக்கும் என்று கூறுவதில் மிகவும் ஐயமில்லை. மேலும் இந்த இறால் பண்ணையினுடைய வளர்ப்பை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணும் அல்லது ஆலோசனைகள் வேணும் அல்லது இதை பற்றி தகவல் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா எங்களுடைய முகவரியை நீங்கள் அணுகலாம். இதை தொடர்பு கொள்வதற்கான முகவரி என்னவென்றால் பேராசிரியர் மற்றும் தலைவர் கன்னியாகுமரி கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம் 1000 கால் பொலிமுகம் கணபதிபுரம் என்ற தொடர்புக்கு நீங்கள் தகவல் பெற்று உங்களுடைய தேவையான
தீர்வு எல்லா ஆலோசனைகளை பெற்று நல்லபடியாக வாழ்க்கையில் உயர எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே வீரபத்திரன் அவர்களை 0948660683 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.